ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீராம். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டப்பட்டு வந்த உலகிலேயே மிகப்பெரிய அடல் சுரங்கப்பாதை இன்று இந்தியாவில் தயார் நிலையில் உள்ளது. இம்மாத இறுதிக்குள் பிரதமர் வருகை தந்ததும் அடல் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் என தகவல். உலகிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அடல் சுரங்கப்பாதையை பற்றி சிலவற்றை காண்போம், வாருங்கள். போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உலக நாடுகளில் இதுவரை கட்டப்பட்டிருக்கும் சுரங்கப்பாதையை காட்டிலும் மிக நீளமான சுரங்க வழிப்பாதை ஒன்று இந்தியாவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பட்டத்தை சூடியிருக்கும் அப்பாதைக்கு அடல் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் அடல் பிகார் வாஜ்பாயின் நினைவாக கட்டப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக தயாராகி வந்த இச்சுரங்கப்பாதையே தற்போது தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10 ஆண்டுகளாக முழு வீச்சில் உருவாக்கப்பட்டு வந்த இந்த அடல் சுரங்கப்பாதையானது பிரதமரின் வருகைக்காக காத்துள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3100 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த பாதை இமாச்சலத்தின் மணாலிக்கும் லடாக்கின் லே பகுதிக்கும் இடையில் கட்டப்பட்டுள்ளது. இதன் நீளம் 8.8 கிலோமீட்டர் ஆகும். இந்த சுரங்கப்பாதை ரோடங் என்ற பெயரிலும் அமைக்கப்படுகிறது. அதாவது அடல் டனல் ரோடங் என்ற பெயர் இந்த சுரங்கப்பாதைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதையில் பாதுகாப்பு வசதிகளாக சிசிடிவி கேமரா ஒவ்வொரு 60 மீட்டர்களுக்கும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இதே போன்று அவசர வெளியேறும் வழியும் ஒவ்வொரு 500 மீட்டர்களுக்கும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அனைத்து தட்பவெப்ப நிலைகளிலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இச்சுரங்கப்பாதை கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சுரங்கப்பாதையில் தீ விபத்துகளை கட்டுப்படுத்தும் வகையில் தீ அணைப்பான் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. சுரங்கப்பாதையின் அகலம் 10.5 மீட்டர் ஆகும். இதில் பாதசாரிகளுக்கு இரு பக்கத்திலும் நடைமேடை அமைக்கப்பட்டுள்ளன. அவை 1 மீட்டர் அளவை கொண்டிருக்கின்றன. இதன் வழியாக பயணித்தால் சுமார் 46 கிலோமீட்டர் வரை குறைக்க முடியும் என கூறப்படுகின்றது. மேலும் இச்சுரங்கப்பாதையை பயன்படுத்துவதனால் 46 கிலோமீட்டருக்கு மேல் குறைவதன் காரணமாக எரிபொருள் மற்றும் பயண நேரம் அதிக அளவில் குறைவதாக கட்டமைத்த தலைமை பொறியியல் அதிகாரி புருஷோத்தம்மன் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த டனல் திட்டத்தின் இயக்குனர் பரிஷித் மெஹரா கூறியது, லேவை இணைக்கும் முதல் படியாக இந்த சுரங்கப்பாதை உருவாக்கப்பட்டுள்ளது. இது உருவாக்குவது அவ்வளவு எளிதான விஷயமாக அமைந்திடவில்லை. பல இன்னல்களையும் தடைகளையும் சந்தித்தே கட்டமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தற்போது பயன்பாட்டில் இருக்கும் மலைப்பாதையை காட்டிலும் இந்த புதிய சுரங்க வழிப்பாதையானது மிகவும் பாதுகாப்பானதாகும். பொதுவாக மலைப்பாதை என்றாலே மிகவும் ஆபத்தானது தான். அதிலும் லடாக்கிற்கு அழைத்துச் செல்லக்கூடிய இந்த மலைப்பாதையானது மிகவும் கூடுதல் ஆபத்தானதாகிறது. ஏனென்றால் இந்த மலைப்பாதையில் அதிக அளவு கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கின்றன. எனவேதான் நேரத்தையும் பணத்தையும் பெருமளவில் மிச்சப்படுத்தும் வகையில் இந்த புதிய சுரங்க வழிப்பாதையானது உருவாக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக அதிக அளவில் அரங்கேறும் விபத்தை குறைக்கும் நோக்கில் அடல் சுரங்கப்பாதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதையே விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். வாழ்க வளமுடன்.